ராஜாரா டீமை சேர்ந்த சஞ்சீவ் அண்ட் ஆலியா, அதுக்கப்புறமா ஈரமான ரோஜாவி சீரியல் வெற்றி, அவங்களோட வைஃப் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊட்டி போயிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற திருமணம் சீரியலோட ஹீரோ அண்ட் ஹீரோயின், பாண்டியன் ஸ்டோர் சீரியலான கதிர், அவங்களோட ஒய்ஃபான சுஹாசினி, ராஜாராணி சீரியல் டைரக்டரான பென்னட், அவங்களோட ஒய்ஃபான சாய் பிரமோதிதா, ஸ்ரீதேவி அசோக் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊட்டி போயிருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போய் செலிப்ரேட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம், ஹோல் டீமாக சேர்ந்து வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற திருமணம் சீரியலில் நடிக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து நிஜத்துலேயும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில வதந்திகள் வந்துச்சு. அதை உண்மை அப்படின்ட்டு நிரூபிக்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஜோடியாக போயிருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேரீட் கப்புள் தான் போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அன்மேரீடாக ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. ஸோ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது மேபி அவங்க வந்து இந்த சீரியல் மூலம் இணைவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆலியா வந்து இப்போ வந்து 5 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்காக ஊட்டிக்கு போயிருக்காங்க. இதை தவிர ராஜாராணி சீரியல் நடித்த வில்லியான அர்ச்சனா, அவங்களோட ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ புது சீரியல் வந்து பாசிட்டிவ் டர்மிட்டா. அதே போல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சீரியலில் கதிர், அவங்களோட வயசு